ஒரு மனிதன் அழகாக உதவு செய்து விட்டு இரண்டு ரக்கா சுன்னத் தொழுதால், உகுவுடைய காணிக்கை இரண்டு ரக்கா சுன்னத் தொழுதால், இல்லா வாஜபத்து லஹுல் ஜன்னா, அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார் என்று சொன்னார். சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டுதான் நாம் சொல்லவிருக்கிறோம், சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டுதான் நாம் நோம்பு பிடிக்கிறோம், சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டுதான் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ் செய்கிறோம், சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டுதான் ஜகாத்து கொடுக்கிறோம். எனவே யாரெல்லாம் அழகான முறையில் உது செய்து இரண்டு ரகாத் உதுவுடைய அந்த காணிக்கையாக இரண்டு ரகாத் சொல்கின்றார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு சுவர்க்கத்தை கொடுக்காமல் விடமாட்டான், சுவர்க்கத்தை அந்த மனிதருக்கு அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டான் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க, பெருமதியான ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒரு மனிதன் உது செய்கிறார், நல்ல முறையில் உது செய்கிறார், உதுவிலே கழுவப்பட வேண்டிய இடங்களை அழகாக முழுமையாக கழுகின்றார், உதுவுக்கு வந்தால் தொழுகைக்கு வருவதை போன்று சத்தம் இல்லாமல் வேறு சிந்தனைகளுக்கு தன்னுடைய அதாவது பார்வைகளையோ தன்னுடைய வேறு விடயங்களையோ திருப்பாமல் நல்ல முறையிலே உது செய்து விட்டு அதற்கு பின்னால் அழகாக துவா உதுகிறார், أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله عند دعاء يدعى إنما رواية لي اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين இந்த துஆவை ஓதுகிறான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதருக்கு உது செய்துவிட்டு இந்த மனிதன் தொழ வந்தார், தொழவே இல்லை, உது செய்துவிட்டு துஆவை மாத்திரம் ஓதி இருக்கிறார் என்றால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் நாளைய கயாமத்திலே சுவர்க்கத்தின் எட்டு வாயில்களையும் திறந்து விடுவான், நீ விரும்பிய வாயில் விடாம சுவர்க்கத்தை அடைந்து கொள் என்று அந்த மனிதருக்கு அத்தகைய சிறப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த உது என்ற இபாதத் தான். கண்ணியமானவர்களே, எனவே நாளே வறுமை நாளே நாம் விரும்பிய வாயிலூடாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் உதுவோடு இருக்கின்ற போது.